Hey beauties, welcome to Belle Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் வந்து சுகர் வாக்ஸ் சேலஞ்ச் வந்து வீட்ல எப்படி பண்ணலாம்னு பண்ணினேன். சோ நான் வந்து ட்ரை பண்ணினேன் DIY சுகர் வாக்ஸ் வீட்ல எப்படி செஞ்சு நம்மளோட ஹேர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சோ அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் வந்து நான் இந்த வீடியோல பண்றேன். So without further delaying, let's get started. So இந்த இத prepare பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல sugar வந்து 2 cup salt வந்து ஒரு half cup அதுக்கு அப்புறமா வந்து water ஊத்திட்டு அது வந்து boil பண்ணுங்க சோ இந்த consistency வரணும் திக்கா சோ கொஞ்சம் திக்கா ஆகறப்பவே நீங்க வந்து cool down பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட்டா வந்து இந்த consistency வந்து வந்துரும் அத வந்து ஒரு container-ல store பண்ணி வச்சுக்கலாம் airtight container-ல சோ இதல பாத்தீங்கன்னா தெரியாதோட consistency So அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஸ்லைம் மாதிரி இருக்கணும் பார்க்கிறதுக்கு அதான் வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி சோ இத வந்து நம்ம எடுத்து நம்மளோட லெக்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து வாக்ஸ் பண்ணலாம் சோ அதுக்கு வந்து வாக்சிங் strips வந்து இல்லனா நீங்க வந்து cloth கூட யூஸ் பண்ணிக்கலாம் cotton cloth ஏதாவது waste cloth உங்க வீட்ல இருந்துச்சுனா நீங்க அதுமே எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் அத யூஸ் பண்ணிருக்கேன் First, நான் வந்து பண்ணி பார்க்கற எப்படி இருக்குன்னு First வந்து இங்க prepare பண்ணி வச்சிருந்த wax வந்து உங்க legல வந்து apply பண்ணிக்கோங்க சோ அத apply பண்ணி spread out பண்ணிக்கோங்க spread out பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணனும்னா உங்களோட அந்த cloth வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருப்பீங்கல நீலமா சோ அந்த cloth-ஐ வந்து நீங்க எடுத்துட்டு அத வந்து உங்களோட legல வந்து நீங்க வந்து வைக்கணும் அந்த cloth-ஐ சோ அந்த cloth வந்து வெச்சி நல்லா press பண்ணுங்க சோ நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க சோ இந்த மாதிரி gap எதுமே இல்லாம first wax இத வந்து அப்ளை பண்ணிக்கோங்க sugar wax அதுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து உங்க legல வந்து அந்த strip-ஐ வந்து வைக்கலாம் strip வெச்சனே நீங்க வந்து என்ன பண்ணுங்க நல்லா press பண்ணி கொடுங்க அந்த strip மேல சோ அந்த cloth மேல press பண்ணிட்டே இருங்க சோ நல்லா வந்து அது ஸ்டிக் ஆகும் அப்பதான் சோ press பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 10 minutes ஒரு 8 to 10 minutes கழிச்சு தான் வந்து நீங்க ரிமூவ் பண்ணனும் சோ அதுக்கு அது வந்து காய விடுங்க இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் சோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஹேர் வந்து ரிமூவ் ஆகும் சோ ஃபுல்லா ரிமூவ் ஆகாது சோ பாத்தீங்கன்னா என்னோட அப்பர் பார்ட் மட்டும் ஹேர் வந்து ரிமூவ் ஆயிருக்கு சோ நான் இப்ப வந்து அதை எடுத்து கீழ வந்து ஸ்டிக் பண்ணிருக்கேன் சோ மேல உள்ள பார்ட் எல்லாமே ஹேர் ரிமூவ் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இடத்தை மாத்தி செய்யணும் ஃபுல் லெக்குக்கு செஞ்சு முடிக்க approximately 1 hour ஆகும் அதே மாதிரி வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஏரியாவா கொஞ்சம் போர்ஷனா எடுத்து wax அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கு மேல cloth போட்டுட்டு 10 minutes to 8 minutes விட்டுட்டு திருப்பி எடுக்கும்போது நீங்க வந்து ஃபாஸ்டா pull பண்ணுங்க பொறுமையா எடுத்தீங்கன்னா wax ஒட்டிக்கும் வெறும் cloth மட்டும் தான் உங்களுக்கு வரும் சோ ஃபாஸ்டா ரிமூவ் பண்ணுங்க சோ ரொம்பவே வலிச்சது இந்த மெத்தட் சோ நானே வந்து வலி பொறுத்துக்கிட்டு தான் ட்ரை பண்ணேன் உங்களுக்கு பண்ணி காட்டணும்ன்றதுக்காக சோ நீங்க வந்து இதல பாத்தீங்கன்னா one side வந்து என்னோட leg வந்து wax பண்ணிருக்கேன் இன்னொரு side வந்து நான் பண்ணல சோ wax பண்ண side கூட வந்து சீல hair வந்து root-ஓட வந்திருக்கு சீல hair வந்து அந்த root வந்து வரல வெறும் hair மட்டும் வந்திருக்கு root வந்திருக்கு சோ சொரசொரன்னு இருக்கு லைட்டா சோ வந்து நம்ம செகண்ட் டைம் வந்து திருப்பி wax பண்ணி எடுத்த உடனே நம்மளோட leg வந்து இப்படி தான் இருக்கு சோ அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணாது மேலோட இருக்க hair மட்டும் ரிமூவ் பண்ணுது So இப்போ நான் வந்து after waxing வந்து உங்களுக்கு reference pic வந்து add பண்ணிருக்கேன் பாருங்க சோ இந்த picல வந்து நீங்க பாத்தீங்கன்னா before and after result வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கடையில போய்ட்டு wax instant wax plastic wax candle wax இதெல்லாம் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி sugar யூஸ் பண்ணி ஹோம்மேடா வந்து நம்ம wax பண்ணி நம்மளோட leg வந்து legs handsல இருக்க hair எல்லாம் வந்து wax பண்ணது வந்து ரொம்பவே நல்லது சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க friends and family-க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க சோ more beauty contents எல்லாமே நான் வந்து upload பண்ண ட்ரை பண்றேன் Thanks for watching